வணக்கம். உலகெங்கிலும் நிறைந்திருக்கும் ராஜ் டிவியின் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று 21 மார்ச் 2024 இன்று வளர்பிறையில் துவாதசி திதி. இன்று சந்திராஷ்டமம் என்பது மூல நட்சத்திரத்திற்கு வருகிறது. 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாள் முழுவதும் நன்மை தரக்கூடிய நாளாக வருகிறது. தொட்டது துலங்கும், பட்டது ஜெயிக்கும் அப்படிங்கிற அளவில் இன்றைக்கு நீங்கள் நினைக்கின்ற அத்துணை விஷயங்களும் பொன்னாகும். அதாவது உங்களுக்கு வாழ்க்கையில் சில தங்கு தடைகள் தாமதங்கள் இருந்தாலும் கூட அந்த விஷயம்லாம் டிலே ஆகி வந்த விஷயம்லாம் கூட இன்றைக்கி உங்களுக்கு பாசிட்டிவாக ஃபேவரபுளாக நடக்கக்கூடிய ஒரு நாள். ரிஷபராசி அன்பர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி அலுவலகத்தில் ஆஃபீஸில் என்வரான்மெண்ட்டில் மிகப்பெரிய அளவில் நல்லது நடக்கும். பல வாரங்களாக மாதங்களாக ஆஃபீஸில் வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இன்று நீங்கும். ரிஷபராசி அன்பர்கள் பல பேர் அலுவலகத்தில் தன்னுடைய மேலதிகாரியுடைய ஆஃபீஸர்ஸோட பிரச்சனையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கும் உங்களோட சூப்பர்வைசருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சுத்தமாக நீங்கக்கூடிய ஒரு நாள். மிதுனராசி அன்பர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி கடவுளுடைய உதவி உங்களுக்கு நேரடியாக கிடைக்கும். தெய்வம் இறைவன், அதற்கு மேலே சக்தி என்பது கிடையாது. அந்த தெய்வத்தின் அருள் ஆசீர்வாதம் நேரடியாக இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாள். நீங்கள் செய்ய வேண்டியது காலையில் முடிந்ததுன்னா ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகம் ஒரு வாக்மேனில் ஒரு இதில் கூட ஒரு ஹெட்ஃபோன்ஸில் போட்டு கேளுங்க. அது உங்களுக்கு மிகுந்த நல்ல விஷயங்களை கொடுக்கும். கடகராசி அன்பர்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாள் முழுவதும் வெற்றிகளை தரக்கூடிய நாளாக இருக்குது. வெற்றிகளில் பல விதங்கள் இருக்குது. எது வெற்றின்னு நாம் நினைக்கிறோமோ அது உண்மையாகவே நமக்கு தோல்வியாக கூட இருக்கலாம். எது தோல்வின்னு நம்ம நினைக்கிறோமோ அது உண்மையாகவே நமக்கு வெற்றியாக கூட இருக்கலாம். வாழ்க்கையில் உள்ள ரகசியமும் அதில் உள்ள பசிலும் இதுதான் விடுகதை. அதாவது இன்றைக்கு உங்களுக்கு உண்மையான வெற்றிகளை தரக்கூடிய யோகம் இருக்கு. திமராசி அன்பர்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய உற்சாகம், மனசில் தன்னறியாத இன்ஸ்பிரேஷனாக இருக்கும், மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்களும் மற்றவங்கள்ட்ட பாசிட்டிவ் வைப்ஸை பரப்ப போகிறீங்க, உங்களுக்கும் நிறைய பாசிட்டிவிட்டி வந்து சேரும். ஆக சிம்மராசினியர்கள் இன்று முக்கியமான ஒன்று பூமி சம்பந்தப்பட்ட பூஜைகள், நிலம் சம்பந்தப்பட்ட வீடு வாங்கக்கூடிய முயற்சிகளை இன்று மேற்கொள்வது மிக மிக நல்லது. கன்னிராசி அன்பர்கள் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோபம் வரும், கொஞ்சம் இல்லைங்க நிறையாவே கோபம் வரும். இன்றைய நாள் நீங்கள் யோசித்து ஒரு முடிவு எடுக்கும் போது உங்களுக்கு நல்லதை கொடுக்கும். நிறைய கோபம் வரும்போது என்ன பண்ணணும்னா ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கொடிங்க. நான் சொல்கிறது வெறும் தண்ணி தான். ஆக நீங்கள் இன்றைக்கு கன்னிராசி அன்பர்கள் நேர்மையோடையும் நியாயத்தோடையும் தர்மத்தோடையும் ஆண்டவனை வேண்டும் பொழுது உங்களுக்கு உண்டான தடைகள் தாமதங்கள் அறவே நீங்கும். துலாம் ராசினியர்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய சந்தோஷம் மனசில் தன்னறியாத வரும். எப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் சித்தப்பா பெரியப்பா இந்த உறவுகளின் மூலியமாக ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். அதாவது தாய் மாமா கிட்ட எந்த அளவுக்கு உறவு ஒரு மனிதனுக்கு இருக்கோ அது சிறந்த உறவுன்னு சொல்லுவாங்க. அதை விட ஒரு படி மேலாக இன்று சித்தப்பாவும் பெரியப்பாவும் உங்களுக்காக யாருக்கு இருக்காங்களோ அவங்களுடைய ஆதரவு இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாள். இன்றைக்கு அப்பாவின் வழி உறவினர் உங்களுக்கு ஆதாயம். ரிஷிகராசி அன்பர்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சற்று தோய்வு உள்ள ஒரு நாளாக வருது. அதாவது தோல்வியும் கொஞ்சம் வேணுமடி, வெற்றிக்கு அதுவே ஏணியடி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கும். விருச்சிகராசி என்னடா இது வாழ்க்கையில் எப்போ பாரு பிரச்சனையா, எப்போ பாரு சங்கடமா அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய செய்தி ஒன்று தான். எத்தனை சோதனைகள் வந்தாலும் சரி, எத்தனை வேதனைகள் வந்தாலும் சரி, கடைசியில் நீங்கள் சாதனை படைப்பது உறுதி. இதை மட்டும் மனசில் வச்சு செயல்படுங்க. தனுசு ராசினியர்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய யோகம் உண்டு. விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள், அது கிரிக்கெட்டாக இருக்கட்டும், ஃபுட்பாலாக இருக்கட்டும், ஹாக்கியாக இருக்கட்டும், இல்லை டென்னிஸாக இருக்கட்டும், எந்த வகையான போட்டி ஸ்போர்ட்ஸில் நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் விளையாடுறீங்க, ஒரு நேஷனல் லெவலில் விளையாடுறீங்க, இல்லை வந்து ஒரு ஸ்டேட் லெவலில் விளையாடுறீங்களா இருக்கட்டும், நீங்கள் இன்றைக்கி நீங்கள் விளையாடக்கூடிய போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க. இது ஒரு பெரிய பெயரையும் புகழையும் உங்களுக்கு வாங்கி கொடுக்கும். இப்போ கெரியரில் ஒரு டேர்ன் அரவுண்டாக இது இருக்கும். மகர ராசி அன்பர்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தனம் பொழியக்கூடிய நாள். அதாவது பணம், பணம் சம்பாதிக்கிறது பெரிய விஷயமே இல்லைங்க. எவ்வளவோ பேர் பணம் சம்பாதிக்கிறாங்க, அந்த சம்பாதித்த பணத்தை கையில் சேர்த்து வச்சுக்கிறது மிகப்பெரிய விஷயம். அந்த பணம் கையில் யாருக்கு தங்கும், லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் தங்குது. எல்லார்கிட்டையுமா பணம் தங்கும்,
பணம் ஓரளவுக்கு சம்பாதிச்ச பிறகு அதுவே மறுக்கா பணம் சம்பாதிக்கும்னு சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு உங்களுக்கு இன்றைக்கு பணமழை பொழியக்கூடிய ஒரு நாள். கும்பராசி அன்பர்களுக்கு நீ பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய தெய்வ பக்தி உங்களை அறியாமல் வரும். கஷ்டம் வரும்போதானே ஆண்டவனோட நினைப்பே நமக்கு வருது. அப்படி அல்லாத கும்பராசினியர்கள் மட்டும் ஒரு விதி விலக்கு, நீங்கள் வருஷம் முழுக்க ஆண்டவன் மீது நம்பிக்கையும் அவருடைய பணியையும் செய்யக்கூடியவர்கள் இருந்தாலும் கூட இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவன் தரிசனம், ஆலய தரிசனம், குருமார்களுடைய நட்பு ஆதரவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளும். மீனராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கவனத்துடன் இருக்க வேண்டிய நாள். சிறு சிறு காயங்களும் சிறு சிறு விபத்துகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதனால இந்த மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி பேசுறது அப்படியே நடக்கிறது, மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணிட்டு டிரைவ் பண்ணுறதை முற்றிலும் தவிர்க்கவும். இது ஏன்னு சொன்னீங்கன்னா, முதல்ல உங்களுக்கு ஆபத்து, உங்களை விட உங்களால் மற்றவர்களும் பாதிக்கப்படலாம், அது இன்னும் பெரிய ஆபத்து. ஆக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாள். இன்று 21 மார்ச் 2024 தேதிக்கான 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அத்துணை பேருக்கும் இனிய நாளாக அமைய எம்பெருமான் முருகப்பெருமான் அத்துணை விதமான சகல சௌபாகியங்களையும் உங்களுக்கு அள்ளித்தருவார் என்ற நம்பிக்கையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.